உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று ஆவிக்குளம் என்னும் சொல்லை காண்போம். ஆவி என்றால் என்ன? நீராவி என்றுதான் பொருள்கொள்வோம். ஆனால் இந்திய மொழிகள் அனைத்திலுமே இந்த ஆவி என்ற சொல் எதை குறிக்கிறது என்றால், குயவர்கள் பானைகளை சுடுவதற்காக சூளை வைப்பார்கள். அதிலிருந்து எப்பொழுதும் ஆவி கிளம்பி கொண்டே இருக்கும். எனவே அந்த சூளைக்கு ஆவி என்று பெயர். குயவர்கள் நல்ல களிமண் இருக்கிற இடத்தை தோண்டி கொண்டே போவார்கள். அது பெரிய குளம் குட்டங்களே பெரிய பள்ளமாகிவிடும். பெரிய பள்ளமான பிறகு அது ஒரு குளமாகவோ ஏரியாகவோ கூட நீர் நிரம்பிவிடும். அதுக்கு ஆவிக்குளம் என்று பெயர். தில்லை நடராசருடைய திருக்கோயிலுக்கு கூட பக்கத்தில் குளத்திற்கு ஒரு காலத்தில் ஆவிக்குளம் இருந்ததாக சொல்கிறார்கள். வேளாவிக்கோ பெரும்பேக என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் அவனுக்கு வேள ஆவிக்கோமான் என்று பெயர் வந்தது கேட்டால், பழங்காலத்தில் கோடை காலத்தில் இக்காலத்தில் எல்லாரும் நீலகிரிக்கு செல்வது போல அக்காலத்தில் வேறெங்கும் கோடை வீப்பை தணிப்பதற்கு செல்வதற்கு வழி இல்லை. எனவே பனை மடல்களால் ஆன நீண்ட ஒரு நெடும் சாலையை நெடும் கொட்டகையை அமர்த்து கொள்வார்கள். எங்கு அமர்த்து கொள்வார்கள் என்றால் நீர்நிலைக்கு பக்கத்திலே, அதுவும் ஆவிக்குளம். குயவர்களால் மண் தோண்டப்பட்டு பெரிய குளமாக ஏறி போல் ஆகியிருந்தது. அந்த குளக்கரையிலே அந்த மன்னன் நீண்ட கொட்டையை அமர்த்தி கொண்டு குடியிருப்பை வைத்திருந்தான். சிறிய வீடே கட்டி கொண்டிருந்தான். அதுக்கு ஆவிக்குளம் என்று பெயர். அந்த ஆவிக்குளத்துக்கு அருகிலே அவன் கோடைக்கால குடியிருப்பை அமைத்து கொண்டதால் வேளாவிக்கோ பெரும்பேகன் என அழைக்கப்பட்டான். அந்த ஆவிக்குளம் உடைய பெயர் இந்திய மொழிகள் அனைத்திலும் எப்படி வந்திருக்கிறது? ஆவி என்றால் குயவன் சூளையை இந்திய மொழிகள் வட இந்தியாவில் அத்தனையிலுமே அந்த பெயர் காணப்படுகிறது. வட இந்தியாவிலே கூட இன்றைய பாகிஸ்தான் பகுதியிலே தார்ஜிக் மொழி என்று சிந்தி பஞ்சாபி தார்ஜிக் இந்த மூன்றும் இந்துமையாத குடும்ப மொழிகள். அந்த தார்ஜிக் மொழியில் கூட ஆவி என்பது குயவன் குடும்ப சூளையை குறிக்கிறது. ஆவியை குளம் என்பது மட்பாண்டம் செய்வோரால் செயற்கையாகவே உருவாக்கப்பட்ட குளம் என்று நமக்கு தெரிகிறது.